மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியதாயிருந்தது. லூக்கா 24:47 வசனம். அதாவது ஜெபம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்குது இல்லீங்களா? இந்த ஜெபிக்காம நம்மால இருக்க முடியுமா? இந்த ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு போல இருக்கு. அதை கண்டிப்பாய் இந்த ஜெபிக்கிறவர்களாய் நாம இருக்கணும். எந்த நிமிஷமும் ஆண்டவரோடு நாம் வந்து ஒரு தொடர்பிலே உறவு கொள்ற மாதிரி நம்ம இருக்கணுங்க. இந்த ஜெபிக்கிற போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நல்லா ஜெபிப்பாங்க, ஆனால் அந்த ஃபேமிலியில் சரியான ஒரு மீட்பின் பாதையிலே செல்லாத செல்ல முடியாத சூழலிலே குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அவ்வளோ பேரில் பார்த்து அதை ஏன்னா அந்த அம்மா ரொம்ப விசுவாசத்தோடு ஜெபிப்பாங்க, ஆலயத்தில் எல்லாத்துக்கும் வருவாங்க, எல்லா காரியத்திலும் பங்கெடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கோவம் வரும், அதிகமாக டென்ஷன் ஆவார், யார் பார்த்தா எரிஞ்சு எரிஞ்சு விடுவார், சிரிக்கவே மாட்டார். இப்போ என்ன ஆகுனாக்கா அந்த அம்மா சொல்லுவாங்க, அம்மா கோவம் வந்து எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வீசி எறிகிறாரு. அப்போது நான் சொன்னேன், அம்மா கோவம் வந்து பொருட்களை அதுமே தூக்கி வீசி எறிய வேண்டாம், கோவத்தை தூக்கி வீசி எறிய சொல்லுங்கள் அப்படின்னு அவர்கிட்ட அவங்கக்கிட்ட சொன்னேன். அதாவது நம்ம மட்டும் மீட்பு அடைந்தால் போதாது, நம்ம முதல்ல நம்ம ஃபேமிலியை நம்ம சரி பண்ணணும். அதாவது ஊருக்கு உபதேசம் வேண்டாம், மற்றவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நம்ம முயற்சி, முதல்ல நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அதில் நம்ம சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, அதையும் தாண்டி நம்ம திருச்சபை, நம்முடைய ஊர், நம்முடைய சமுதாயம், இப்படி தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். அப்போது நம்முடைய ஃபேமிலியிலேருந்து நம்ம வந்து இந்த மீட்பின் அனுபவத்தை நம்ம வந்து துவங்க ஆரம்பிப்போம். இப்போது அந்த கோபமாக இருக்கிற மனிதனிடத்திலே அன்பு செலுத்தி அவரை கண்டிப்பாக ஒரு நாளிலே மாற்ற முடியும். எனக்கு இந்த உந்துதல் எப்படி தெரியுமா வந்தது, ஒரு அழகான புத்தகத்தில் நான் அதை படிச்சிருந்தேன். அதாவது 19th century வாழ்ந்த ஃப்ரான்சிஸ் ரிட்லே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஒரு அந்த பெண்மணி. இவங்க வந்து 1874 February 14 என்ன செய்திருக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு போனாங்க, 10 பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, 10 பேருடைய மனநிலை வித்தியாசமாக, அந்த 10 பேரும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப பாரத்தோடு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ரான்சிஸ் வீட்டில் ஜோம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து இந்த 10 பேருடைய சூழ்நிலை, ஒரே வீட்டில் இருக்கிற 10 பேர்லேயே வித்தியாசம் இருக்குது. அப்போது நம்ம சபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நம்ம ஊரில் எவ்வளோ பேர் இருக்கிறோம், அப்போ எவ்வளோ மாற்றங்கள் நிறையா இருக்குது, எல்லாரும் ஒரே மனநிலையில் இல்லையே, ஆண்டவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்ற பாரம் இவங்களுக்கு வந்துச்சு. அதை நைட்டெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க தூங்கலை, தூங்காமல் இருந்து பாட்டை ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுள் வந்து அந்த சிறப்பான ஒரு வரத்தை கொடுத்தாரு. என்ன பாடல் தெரியுமா, பாம்பாலை 302 பாடல் வருது இல்லையா, எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே என்கிற அந்த அழகான பாட்டை அன்னைக்கு தான் எழுதுறாங்க. February 14 1874 எழுதுறாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் இந்த பாட்டை இன்றைக்கி சிறப்பாக பாடிட்டுருக்குறோம் இல்லைங்களா, ஆராதனை வேளையில் நம்ம அதை பாடுறோம். இன்றைக்கி கடவுள் கூட நமக்கு நிறைய திறமையில் கொடுத்துருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பேச்சாற்றல் கொடுத்துருவா, ஒருத்தர் எழுத்தாற்றல், ஒருத்தர் வந்து நல்லா அழகாய் பாடக்கூடிய ஆற்றல், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஆற்றல் கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா. அப்போ நாம் என்ன செய்யணும், கடவுள் நம்ம கொடுத்துருக்கிற சிறப்பான இந்த தாளந்துகளை நாம் அவருக்காக பயன்படுத்தணும். அப்போது இந்த பாடல் வழியாய் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க, அந்த மனிதன் கொடூரமான உள்ளம் கொண்ட அப்படிப்பட்ட குடும்பத்தினரை அவங்க மாற்றியிருக்கிறாங்க. இன்றைக்கி நாம் எவ்வளோ பேரை மாற்றலாம் இல்லையா? அப்போது இந்த சமுதாயத்தில் இருக்கிற பொல்லாப்புகையெல்லாம் நம்மளால் நீக்க முடியும். எப்போ அப்படின்னா, ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாய் நம்மை அர்ப்பணித்து அவருடைய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல நாம் வந்து இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம், நம்ம ஒப்படைச்சு நம்ம அதற்காக உழைப்போம், முயற்சி எடுப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். கடவுள் உங்களை வழி நடத்தி காப்பாராக. ஆமென். நீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே, நாங்களும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் அன்றைய மீட்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை கருவியாக எடுத்து பயன்படுத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் கடவுளே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.